Hello friends, this is R.Karthick here. Welcome to the Madras Biker Modification. Guys, normal classic 350 நாங்க இந்த மாதிரி ஹார்லி டேவிட்சனா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். சோ இது என்னலாம் பண்ணிருக்கோம், என்னலாம் விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருக்கோம் அண்ட் அதர் பைக் லைக் ராயல் என்ஃபீல்ட்ல அதர் பைக்ஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கோம்னா ஆமாங்க. சோ என்னெல்லாம் பண்ணிருக்கோன்றத டீடைலா காட்டுற, ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர். கைஸ், நீங்க மெட்ராஸ் பைக்கர் யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் வீடியோஸா இருக்கட்டும், கஸ்டமைசேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட மெட்ராஸ் பைக்கர் யூடியூப் சேனல் போட்டுக்கிட்டே இருக்கும் அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. ஸோ அதுலேயுமே ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணலாம், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்துட்டு லைக் வெரிஃபைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லெட் மீ ஷோ யூ. நார்மலி ராயல் என்ஃபீல்டில் 90 சைஸ் தான் டயர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ல, பட் இதில் 110 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள். ஸோ அலாய்வில்மே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் அலாய்வில் தான் கொடுத்துருக்கோம், நல்லா ஹெவி டியூட்டி அண்ட் இந்த வண்டி கிளாசிக்குங்க. ஸோ டயர்ஸ்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்காது. சி, இந்த டயர் சைஸ் வந்துட்டு 110 90 19, பட் யூஸ்வலாக வருது 90 தான் வரும். இதை 110 கொடுத்துருக்கோம் அண்ட் மட்கார்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம்னா ஆமாங்க, இந்த வண்டிக்குனே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி கொடுத்துருக்கோம், டூயல் டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெட் அண்ட் பிளாக். ஃபோர்க்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்க்கானா ஆமாங்க, நார்மல் ஃபோர்க். பட் கிளாசிக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்பீடோமீட்டர் அமீட்டர் கீ செட் இருக்கிற ஒரு ஹெட் இருக்கும். பட் அதை டோட்டலாகவே இங்கே பாருங்கள் ரிமூவ் பண்ணி நாங்களே வந்துட்டு லைக் டீ ஸ்டெம் டாப்லாம் ரெடி பண்ணி இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த சைடில் வருது பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் எக்ஸுக்கு வர கிளாம்போட செட்டப் வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஜிடி 650 ஹெட்லைட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் இங்கே கொடுத்துருக்கோம் வந்து பாருங்களேன், கிளாசிக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த ஸ்பீடோமீட்டர் எல்லாமே காட்டுமா, பெட்ரோலு ஸ்பீடுலாம் சில விஷயத்த காட்டாதுங்க, ஜஸ்ட் ஃபார் ஷோ ஆஃப் பர்பஸ் தான் அண்ட் யூஸ்வலாக ஹேண்டில் பார்லாம் கிளாசிக்கோட இது கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வண்டியில் வந்துட்டு லைக் டேங்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், ஹார்லி டேவிட்சன் டேங்க் மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், ராயல் என்ஃபீல்டு க்யூட்டாக கொடுத்துருக்கோம், டூயல் டோன் ரெட் அண்ட் பிளாக் கொடுத்துருக்கோம், இன்ஜின் மேட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக கிளாசிக்கை கன்வெர்ட் பண்ணுறது டஃப்னா ஆமாங்க, தண்டபடி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஹார்லியாக, பட் கிளாசிக்கை ஹார்லியாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். சைட் பாக்ஸஸ் அப்படியே வச்சுருக்கோம் பட் டூயல் கலர் டோன் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து சீட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், பிகாஸ் இந்த ஹார்லி டேவிட்சன் வண்டியை இப்போ கன்வெர்ட் பண்ணதில் சிங்கிள் சீட் டிரைவ்னா ஆமாங்க, இது சிங்கிள் சீட்டில் மட்டும் தான் ஓட போகிறாங்க அண்ட் இந்த மட்கார்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். ஸோ பின்னாடி வந்துட்டு லைக் ஸ்டே கொடுத்து மட்கார்டு கஸ்டமைஸ் கொடுத்து ஆரி கொடுத்துருக்கோம், அந்த பின்னாடி செட்டப்பே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு டேஞ்சர் லைட் எல்இடியில் கொடுத்துருக்கோம் வித் கிரில்லோட கொடுத்துருக்கோம். ஸோ தட் அதே மாதிரி கிரில் செட்டப்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்கோம், சைடில் நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்கோம், டயர்ஸ் பாருங்கள் நல்லா ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் ரைடிங்கில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு டெஃபினட்டாக கிடையாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்ஃபேக்ட் அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மோட் காட்டுறேன் அண்ட் ரைடிங் பொசிஷன் ப்ளஸ் சின்னதாக ரைட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கைஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட் தெரியுதுங்களா, எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் மோட்ல நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மோட் கேட்குங்க வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணா யூ கேன் ஆல்சோ விசிட் மெட்ராஸ் பைக்கர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர்.